ஸோ நாங்கள் பார்ப்போம் இதில் டேஸ்ட் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கடையில் எல்லாமே நல்லா தயாராக இருக்குது. டைரா ஸ்பேக். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வழக்கம் போல் பைக் எடுத்துகிட்டு எங்கே போகுதுன்னு தெரியாமல் பைக்கை சொன்னால் நான் ஒன்று வரேன். ஏன்னா புதுக்கடை பக்கம் இருப்பணும். புதுக்கடைக்கு போகிற வழியில் வந்து நாங்கள் கண்டோம் தெரியாக்கி பர்கர்ஸ் ஒரு வழக்கம் ஷாப் பண்ணி வெளியிருந்து பார்க்குறப்ப கலப்புலாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ட்ரை ஒன்று கொடுக்கலாம். இங்கே வந்து பைக்கை நிப்பாட்டி ஸோ உள்ளுக்கெல்லாம் பேசிட்டு எல்லாம் ஓகே பெர்மிஷன் எடுத்தாச்சு. உள்ளுக்கு போய்ட்டு நாங்கள் மேக்கிங் வீடியோ சாப்பிட்ற வீடியோ அதெல்லாம் பார்க்கலான்னு இருக்கோம். ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு சின்ன என்னது சின்ன நோட்டீஸ் ஒன்று மாதிரி கொடுக்குறதுக்கு என்னென்னா நாங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டியில் மையங்களெல்லாம் போய் நிறையா வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து எவ்ரி ஃபைவ் டேஸ் அது தானாகவே வந்து கொண்டிருக்கும். அது போக வந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு உங்களுக்கு குட் நியூஸ் ஒன்று தர இருக்கோம். என்னென்னா வந்து இப்போ எங்களை சேனலில் வந்து கிழமைக்கு வந்து ரெண்டு வீடியோஸ் வரப்போகுது. அதாவது மண்டே வந்து ஒரு வ்ளாக் வீடியோ வரும். அது போக ஃப்ரைடேஸ் வந்து நாங்கள் என்ன சரி ட்ராவலிங் பண்ணணும் தானே ஒரு இடங்களுக்கு போய்ட்டு. ஸோ அந்த ட்ராவலிங் வீடியோஸ் வந்து ஃப்ரைடே வரும். அது போக மண்டே வந்து வ்ளாக் வீடியோஸ் வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு என்ன ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரெண்டு வீடியோ வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி எங்களை இப்படி சரி ஒரு என்ன ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. ஸோ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி செய்கிறாங்க. இந்த பர்கர்ஸ் என்னென்ன இருக்குது, மெனு, ப்ரைஸஸ், அப்புறம் அதில் டேஸ்ட் எப்படி, குவாலிட்டி எப்படி எல்லாம் பார்த்து சொல்கிறோம். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேச தேவையில்லை, வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். நாங்க ஓகே. மினி சிக்கன் சப் பீக்கி, மினி சிக்கன் சப், மினி ஜம்போ சிக்கன், சின்னவங்க வந்து விரும்பி எடுப்பாங்க மினி ஜம்போ சிக்கன். மற்றது எங்களோட ஓன் ப்ராடக்ட் வந்து சம்மி சிக்கன் பர்கர் டீச்சி நாங்கள் செய்கிறது. எங்களுடைய நாங்களே கட்டி எல்லாம் செய்கிறது. மறுவல் இந்த மெக்ரோயல் பீஃப், மெக்ரோயல் சிக்கன் டீச்சி, அது வந்து டபுள் கட்டி வந்து சீஸ் லேயர் வரும். அதெல்லாம் நாங்களே செய்கிறது. சரி, அப்போ நீங்கள் சொன்ன இந்த நாலு ஐட்டம் எங்களுக்கு செஞ்சுதாங்க. நாங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து எங்களோட ஆக்கிறது சொல்கிறோம். ஸோ தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த நாலு ஆர்டர்ஸ் மாதிரி போட்டோம். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். அது போக வந்து நான் அந்த லொக்கேஷன், இவங்களோட கான்டாக்ட் நம்பர், டெலிவரியும் பண்ணுறேன். ஸோ அதில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ வாங்க நாங்கள் எப்படி இதெல்லாம் மேக் பண்ணாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஸோ கேஸ் எங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைம் வந்து பெருசாக எங்களுக்கு க்ரௌட் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா வெளியே சேர போட்டு உட்காந்து சாப்பிட எழுவும். அது போக இங்கே பார்க்கிங் வசதியும் நிறையா இருக்குது. ஸோ இந்த டைம் உங்களுக்கு பைக்ஸில் வந்தீங்கன்னா, காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சைடில் பார்க் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எனக்கு கரெக்டாக எடுக்கலும். ஸோ நல்லா இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். நாங்கள் உள்ளுக்கு சாப்பாடு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ணா அவங்களோட கடையோட பேர் வந்து என்ன? டைராக்கியா?
teriyaki ah sorry teriyaki so adu peru vandu konjam different ah irukku adukena sari iruka story vandu adu vandu teriyaki burgers nu solradhu vandu teriyaki nu solradhu or sauce undu okay I want japanese sauce teriyaki burgers only youtube la sari google la pona search panni paatha padunga andha sauce vandu beef ku nalla taste kondu varu andha sauce okay teriyaki burgers அது வந்து நான் செய்யறது நான் முந்தி வேலை செஞ்ச மெக்டோனல்ஸ் மிஸ்டர் பர்கர் அங்கெல்லாம் வேலை செய்ய போல அந்த சாஸ் நான் படிச்சுக்கிறேன் யூடியூப்ல எல்லாம் அதை நான் செய்யறது அதுல இதுதான் நான் அந்த பேர் எடுத்தேன் தெரியாக்கி சொல்றேன் ரைட் ஓகே ஸோ இதுதான் அந்த ஷாப்ட பேரில் ஒரு குட்டி ஸ்டோரி தெரியாக்கிட்ட ஸோ அண்ணாக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ இங்கே வந்து சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் செஞ்சு கூட ஈக்கிறாங்க நான் பாப்பா எப்படி வரேன் பார்த்தீங்கன்னா வந்து கைஸ் நாங்கள் ஓட பண்ண எல்லா டிஷ்ஷஸும் வந்துட்டு ஸோ எனக்கு நான் வெயிட் பண்ண முடியலை இதை எப்படி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல வரையும் ஸோ நாங்கள் ஸ்டார்டிங் வந்து மினி சிக்கன் சாப் ஸோ இதுதான் இங்கே நிறையா ஃபாஸ்ட் மூவிங்காக போகுதுன்னு சொன்னாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் டெவலப்மெண்ட்மாக இருக்குது அது போக மைனஸ் சேர்த்துருக்காங்க அதோட வந்து டொமேட்டோ சோஸ் ஒன்று இருக்குது ஸோ ஃபஸ்ட் நான் இது ட்ரை பண்ண போகணும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் சாப்பிட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சப்மரீன் மினி சாப்பிடணும் எங்கேயுமே இல்லை அந்த மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்குது ரொம்ப சூடாக இருக்கனால அந்த டேஸ்ட் வந்து நல்லா எலிவேட் பண்ணி எங்களுக்கு தருது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்குமா எனக்கு தெரில ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளோ சிக்கன் இந்த குவான்டிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் இவ்வளோ வச்சு கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஸோ மஸ்ட்ரா இதில் ஒன்று பைட் ஒன்று போக எனக்கு ஆசையாக இருக்குது நல்லா இருக்கு உண்மைக்கு நல்லா இருக்கு ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பத்தாக சொன்னாங்க ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொசைஜ் வந்து பிரீட்ல தான் போட்டு செஞ்சுருக்காங்க மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு காய்ச்சல போட்டு வறுத்து தான் எடுப்பாங்க பட் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரீட்ல சுட்டி எடுத்துருக்காங்க ஸோ பார்க்க நல்லா இருக்குது ஸோ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து எனக்கு வார்த்தை வருது இந்த டேஸ்ட் அப்படியே எல்லாத்தையும் மறைச்சிடுவேன் ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று தருது இந்த பில்ல
செஞ்ச அந்த சுட்ட இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பண்ணுறது. நாங்கள் மற்ற ஹாட் டாக்ஸ்லாம் சாப்பிட்ருக்கோம், பட் இது சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஒன்று தருது. மேபி இது அது கிரில்லில் சுட்டினாலே தெரியல, பட் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சோஃபா இப்போ ரெண்டு ஐட்டம்ஸ் டெஸ்ட் பண்ணேன், ஸோ ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் மறுபடியும் வந்து கட்டாயம் சாப்பிடுவேன். நான் இப்போ இந்த ரிவ்யூ பண்ண வந்தனால ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பைட்டோட நிப்பாட்டி கொள்கிறேன், பட் செகண்ட் ரிவ்யூ நாங்கள் போகிற நேரம் கட்டாயம் வந்து தனியாக சாப்பிடுவேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இங்கே இருக்குது நெக் பீஃப் ராயல். ஸோ இதுதான் நெக் பீஃப் ராயல். இதில் பார்த்தீங்கன்னா பீஃப் இது ஒன்று இருக்குது, அதோட சீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட்டாக இருக்குது. ஸோ இது மெல்ட்டான ஒரு சீஸ் போட்டிருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் இருக்குது, சாலட் இருக்குது, டொமேட்டோ பீசஸ் போட்டிருக்காங்க, அப்புறம் மயனீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அண்ட் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் பார்ப்போம் இதில் டேஸ்ட் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது, அண்ட் பார்ப்போம். அந்த மெல்ட்டான சீஸ் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் வந்து இதுக்கு ஆட் பண்ணுது. ஸோ அந்த மெல்ட் சீஸ் தான் இதில் கீ போட நினைக்கிற மாதிரி அதுதான் நல்ல டேஸ்ட் பண்ணி தருது. அது போக ஐ திங்க் ரெண்டு பீஃப் இது ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பீஃப் ஃப்ளவர்ஸ் யார் சார் இருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து நீங்கள் இதை சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இன்னொரு பைட் ஒன்று போகிறேன். இந்த சீஸ் இருக்க ஏரியா தான் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரிவ்யூ பண்ணுற இடம் வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு த்ரீ பைட்டோட நிப்பாட்ட முடியலை. சாப்பிட்டு கொண்டே போகணும் போல இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, பட் செய்ய வரையில நான் இதெல்லாம் சாப்பிடுவா திருப்பி சாப்பிடுவேன். ஸோ இது வந்து என்னதுன்னா சலி சிக்கன் பர்கர். சாரி எனக்கு பேரெல்லாம் மண்ணில் நிற்கலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலட் இருக்குது, ஆனியன் இருக்குது, டொமேட்டோ இருக்குது, அண்ட் அந்த மயனீஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டேஸ்ட்டை நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்கு சொல்லி. நான் நிறைய இடங்களில் வந்து சிக்கன் பர்கர் சாப்பிட்ருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் எங்கேயும் சாப்பிட்ல. அதாவது இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. நிறைய இடங்களில் நீங்கள் பர்கர் சாப்பிட்டீங்கன்னா எல்லா ஒரே டேஸ்ட் தான் இருக்கும், பட் இங்கே வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் சாப்பிட்றீங்க உங்களுக்கு ஃபீல் ஆகும். எந்த ஒரு சயின்டிஃபிக் ஃப்ளேவரும் இல்லை, எந்த ஒரு சயின்டிஃபிக் டேஸ்ட்டும் இல்லை, எல்லாமே நேச்சுரலாக இருக்குது. அதாவது எங்களோட வீட்டில் எங்களோட அம்மா செஞ்சு தந்தால் எப்படி இருக்கும் பர்கர். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் தான் இருக்குது. ஸோ எதுவுமே சயின்டிஃபிக்காக இல்லை. நான் இன்னொரு பைட் ஒன்று போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேராக இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் அப்படி வெறித்தனமாக சாப்பிட்றேன். அது போக இங்கே வந்து என்னென்னா டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இவங்களே தான் செய்கிறாங்க. என்னது வட்லாப்பம் இருக்குது, குலாப் ஜாமுன் இருக்குது, அது போக இன்னும் நிறையா மூஸ் சாக்லேட் மூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ டெசர்ட்ஸும் உங்களுக்கு இங்கே வாங்கலாம். அண்ட் ஆல்சோ இவங்க இதோட ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ட்ரிங்க் இருக்குது, அது என்னென்னா பாதாம் பால் ட்ரிங்க் ஒன்று. ஸோ அதையும் நாங்கள் இப்போ வாங்கி அதுவும் குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். அண்ட் ஆல்சோ டெரியாக்கி ஸ்பெஷல் மசாலா டீன் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஸோ இப்போதைக்கு இந்த டிஷஸ் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். எல்லாத்துக்குமே 5 out of நான் 4.5 கொடுப்பேன். ஏன்னா எல்லாமே சாலிட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே இல்லை. நீங்கள் கட்டாயம் வந்து சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்றது நல்லா இருக்கே அந்த காசு நான் உங்களுக்கு தருவேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது, அந்த அளவுக்கு நான் கேரண்டி பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே சாப்பிடுங்க. நான் லொக்கேஷன் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் ஆல்சோ நாங்கள் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி எப்படின்னு சொல்கிறோம். ஸ்டே டியூன் கைஸ். நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் டெரியாக்கி குக்கிங் சாஸ். ஸோ இந்த சாஸ் தான் வந்து அவங்க பர்கர்ஸ் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுறாங்க. நினைக்கிற மாதிரி இது தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ஒன்று தருது இங்கே இருக்க எல்லா ஃபுட்ஸ்க்கும். ஸோ இது தான் அந்த டெரியாக்கி சாஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பாதாம் மில்க் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி ரெடிமேடாகவே தான் செஞ்சு விற்கிறாங்க. எனக்கு நாங்கள் வாரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பிஸியாக தான் இருப்போம். ஸோ எங்களுக்கு வேலையோட ஒரு ஆள் பாதாம் மில்க் செஞ்சு முடிக்க வர இருக்க டைம் பார்த்தாது. ஸோ வந்தோடனே எங்களுக்கு இதை எடுத்து குடிக்கலாம், சில்லாக தான் இருக்குது. இதில் ப்ரைஸ் வந்து 80 rupees. ஸோ நாங்கள் இதை குடிச்சு பார்க்க முடியும். ஸோ பார்ப்போம். உங்களுக்கு அந்த ஆமண்ட் நட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கடிபடுது. அண்ட் இந்த மில்க்கும் ஒரு
ஆமண்ட் மில்க் டேஸ்ட் வந்து தருது. பட் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் எதுவுமே விளங்கல, ஜஸ்ட் ஒரு நேச்சுரல் ட்ரிங்க் ஒன்று மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதோட இது சாப்பிட்டீங்கன்னா ஒரு நல்ல கம்பைனிங்காக இருக்கும். பெப்சி கோக்கை விட இது நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் இப்போ நாங்கள் இங்கே மசாலா டீ சொல்லியிருக்கோம், ஸோ அதையும் நாங்கள் பிடிச்சி பார்த்துட்டு இந்த வீடியோ இதோட முடிக்கலாம்னு இருக்கோம். ஸோ தொடர்ந்து எங்களோட இருங்க, நாங்கள் மசாலா டீயோட உங்களுக்கு கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் டெசர்ட்டையும் எடுத்துட்டோம். ஸோ அதையும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இவங்க செய்கிறதுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இந்த கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு போல இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஐ வில் ட்ரை வித் குலாப் ஜாமுன். ஸோ இந்த பாக்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த 4 குலாப் ஜாமுன் இருக்குது. ஸோ இந்த 4 குலாப் ஜாமுனும் 80 rupees தான். ஸோ ரீசனபிள் ப்ரைஸ், இங்கே ப்ரைஸ் எல்லாம் எதுவுமே ஹையா இல்லை. ஸோ எல்லாம் ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸோ நாங்கள் ஓகே, நான் எதுக்கும் அடியில் இருக்கதே எடுக்கிறேன், ஏன்னா அதில் தான் நிறையா அந்த சுகர் இது அட் ஆகிருக்கும். ஸோ பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஒன்றும் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் அந்த சுகர் சிரப் வந்து ரொம்ப இனிப்பாக இல்லை, அதாவது ஒரு இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும், பட் இது ரொம்ப இனிப்பாக இல்லை. ஓகே, நல்லா இருக்குது. சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு இனிப்பு இருக்கும். மற்ற இடங்கள் வந்து வச்சிங்கன்னா வச்சோடனே ரொம்ப இனிப்பாக இருக்கும், பட் இது அப்படி இல்லை, நல்லா இருக்குது. என்ன அது போக வந்து எங்களுக்கு இப்போ இருக்குது, எனக்கு பார்த்திங்கன்னா இது வந்து பிஸ்கட் பொடி. ஸோ இங்கே வந்து சாக்லேட் சோஸும் இருக்குது. ஸோ நாங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அண்டு கொஞ்சம் ஃபோன் வரல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாக்லேட் பிஸ்கட் பொடிங் இருக்குது. ஸோ நடுவில் ஒரு சின்ன சாக்லேட் பவுல் ஒன்றுமா எனக்கு விளங்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்கு சொல்லி. இந்த கடையில் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்த பிஸ்கட் புட்டிங்கில் வந்து சாக்லேட் சோஸ்மாக இருக்குது. ஸோ மற்ற இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற வந்து எங்களுக்கு அந்த சுகர் ஐசிங் இருக்குது. ஸோ அதை கரைச்சி ஊற்றி நம்ம டேஸ்ட் ஒன்று வரும், பட் இதில் வந்து அப்படி இல்லை, ஒரிஜினல் சாக்லேட் சோஸே போட்ட மாதிரி டேஸ்ட் ஒன்று இருக்குது, நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வந்தீங்கன்னா இந்த காலையில் இருக்க நான் சாப்பிட்டு பார்த்தா எல்லா ஐட்டத்தையும் கரெக்டாக சாப்பிடுவேன். நான் எந்த கடைக்கும் போய் இந்த மாதிரி சொல்லிடலை, பட் இத்த ஃபஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு ப்ளாக் பண்ணுறேன், ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களே செஞ்ச வட்டலாப்பம். ஸோ அதையும் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம், அது பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. அது சொல்ல வேணும், அது நல்லா தான் இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வட்டலாப்பம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ வட்டலாப்பம் எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்பேன் இதுக்கு இஃப்தா இருக்குது, பட் எவனும் அனுப்ப மாட்டாங்க, பார்க்குறாங்கன்னு தெரியும் யார் யார். ஸோ பார்ப்போம். பாருங்க அந்த பானி அதெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்திங்கனா பட்டலாப்பம் லேயரை பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பேக்காக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, வேறு லெவல் வேறு லெவல். இங்கே பர்கரும் நல்லா தான் இருக்குது, டெசர்ட்டும் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பர்ஃபி சொல்லி ஒரு ஸ்வீட் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வாங்க இயலும். அது போக இங்கே ஒரு பீஸ் வந்து 20 rupees. ஸோ நான் உங்களுக்கு இது எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ நாங்கள் இது எப்படி இருக்கு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஸ்பெஷலி மேட் வித் ஹங்கர் மில்க் பவுடர் அண்ட் சம் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்காங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்கிறோம். ஒரு மில்கி டேஸ்ட் ஒன்று இருக்குது, இது போக அந்த கராம்பு அந்த ஏலக்காய் டேஸ்ட் ஒன்றும் வருது. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆல்டுகெதர் ஒரு நல்ல ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை. இங்கே ஸ்பெஷலி சொல்லணும் என்னென்னா இங்கே இருக்க ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை ஸ்வீட்ஸ் இல்லை, ஒரு மிடில் லெவல் ஸ்வீட்ஸ் எடுத்தா இருக்குது. ஸோ அது வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம். ஸோ அதனால் அந்த எடுத்தோடனே சில ஸ்வீட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா எடுத்தோடனே மூஞ்சி காட்டிக்கும். ஸோ இதில் அந்த மாதிரி டேஸ்ட் எதுவுமே இல்லை, சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு சாலிடான லெவல் ஸ்வீட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல பர்கரும் சாப்பிட்டு ஸ்வீட்ஸும் சாப்பிட்டு வயிறு நிறைய வீட்டுக்கு சந்தோஷமாக போகலாம். ஸோ இதுதான் இங்கே இருக்க ஸ்வீட்ஸோட ரிவ்யூ. ஸோ இப்போ நாங்கள் அதை மோஸ்ட் வெயிட்டட் மசாலா டீ, எனக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். ஸோ மசாலா டீ அப்படி இருந்து குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன், அது வரைக்கும் ஸ்டேட்யூம் கைஸ். எப்படின்னா நீங்கள் வந்து அம்ம ஸ்ட்ரீட் சைட்லேருந்து வாரீங்கன்னா நீங்கள் அம்ம ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி ஒரு 100 meters வார நேரம் வந்து ரைட் ஹேண்ட் சைட் இருக்குது. இதே நீங்கள் வந்து
பெட்டாலேருந்து வாரீங்கன்னா பெட்டா வந்து வார நேரம் உங்களுக்கு பெரிய ரெண்டு மஸ்க் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு மஸ்க்கு நீங்கள் தாண்டி வார நேரம் இந்த பர்கர் ஷாப்பை கண்டுபிடிக்கலாம். இந்த ஏரியாவுக்கு இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலும். அண்ட் இதுக்கும் நான் வந்து லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே கட்டாயம் சாப்பிட்டு பாருங்கள். டீ குடிப்போம். நான் வந்து கட்டாரில் இருந்தேன். ஸோ கட்டாரில் இருக்குன்னு இந்த மசாலா டீ ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அந்த டேஸ்ட் தான் இங்கேயும் இருக்குது. அந்த கட்டார் ஞாபகங்கள் வருது. எஸ். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ஃபுட் ஒன்று சாப்பிட்டு இஃப் இட்ஸ் எண்ட் வித் த டீ இட்ஸ் அது வேறு லெவல் ஃபீலிங் ஒன்று. ஸோ அப்புறம் உங்களுக்கு ஒன்றுன்னு சொல்ல இருக்குது என்னென்னா, நீங்கள் சண்டேஸ் வந்து இங்கே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த மினி சிக்கன் சாப் சொல்லி நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று சாப்பிட்டேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ரெண்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா சண்டே வந்து இந்த ஆஃபர் வந்து ஈவினிங் 5 to 10 வரை இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இருப்போனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் சொல்கிறேன் அது 100 ருபீஸ்க்கு வந்து எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மினி சிக்கன் சாப் கிடைக்காது. ஸோ அந்த குவான்டிட்டி அந்த சிக்கன் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. 100 ருபீஸில் அது 200 ருபீஸ் தான் விற்கலாம். பட் இவங்க ரீசனபிள் ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கட்டாயம் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம் இப்போ. அண்ட் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் சாப்பிட முடிச்சுட்டு இந்த ப்ளாக்லேயும் நாங்கள் இப்போ இதோட முடிக்கிறோம். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு ப்ளாகில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் அகேஷ். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சி யூ ஆல் அண்ட் குட் நைட்.